முகம் மட்டும் கிடைக்குது அவளுக்கு, அந்த நேரத்தில் சுகம் கிடைக்குதே தவிர அதுக்கு அப்புறம் அவன் சுமக்கிறதுனா என்ன? உன்னுடைய வாரிசு சுமக்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்படுறான். அந்த உள்ள வளர்ற அந்த குழந்தை, அந்த குழந்தையை அவ்வளவு பெரிய சைஸா ஆக்குவதில் உன் பங்கு என்ன சொல்லுவாங்க? ஒரு மனிதன் ஆண்மகனிடமிருந்து ஒரு பெண்ணுடைய கருவறையில் செலுத்தப்படுகிற பொருள் என்ன? விந்து துளியும் பாங்க, துளிங்கிற தப்பு, துளியெல்லாம் கிடையாது. ஒரு விந்து உள்ள ஒரு மனிதன் எடுத்து வரக்கூடிய விந்துவிலிருந்து ஒரு கடுகை எடுத்து அதை 10,000 துண்டுகளா போட்டா அதுல ஒரு துண்டு தான் ஒரு உயிரணும், நினைச்சுக்கிறீங்க? அதான் ஒரு மனிதனை உண்டாகுது. மொத்த விந்துல இருந்து இந்த உலகத்தில் உள்ள ஜனத்தொகையை உண்டாக்கிடலாம். ஒரு மனுஷனுடைய உதர வரக்கூடிய விந்து துளியிலிருந்து உலக ஜனத்தொகையை திருப்பி படைச்சுடலாம். அவ்வளவு உயிரணுக்கள் அதில் இருக்கிறது. அப்ப நம்ம ஒரு ஆண்மகனிடமிருந்து ஒரு வாரிசு உருவாவதற்கு நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாத கடுகை பல துண்டு துண்டா வெட்டி, 10,000 துண்டா வெட்டினா என்ன இருக்கு? அந்த ஒரு துண்டு அளவுதான் ஒரு ஆண்மகனிடமிருந்து ஒரு பெண்ணுடைய கருவறைக்குள் செல்கிறது. இதுதான் உன் பங்கு. மறுபடியும் மறுபடியும் களிமண்ணை கொண்டாந்து அடைக்கணும், மறுபடியும் யூரியாவை போடணும், சல்பேட் போடணும், இப்படியாக போட்டு அந்த மண்ணை வந்து தரப்படுத்தணும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? மறுபடியும் அங்க உற்பத்தி செய்ய முடியும். மண் தன்னுடைய சக்தி இழந்துடும், மண்ணில் உள்ள எல்லா வீரியமும் போயிடும். அதான் இங்க நடக்கிறது. ஒரு பெண்ணு அவளுடைய வயிற்றுல வளர்ற அந்த குழந்தைய நீ கடுகை விட 100,000 பகுதியை ஒரு சின்ன பகுதியாக செலுத்திய அந்த பகுதியை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுத. ஆக ஆக உடம்புல இருந்து உள்ள ரத்தம் தான் தொப்புள் கூடி வழியாக அவளிடம் இருந்த சக்திகள் எல்லாம் அங்கே சென்றுதான் பெருசாகும். அவ்வளவு பெரிய சைஸ உண்டாக்குனதுல உனக்கு அந்த குழந்தை பிறக்குத. அந்த குழந்தையோட முடி இருக்குமே, அந்த முடியில ஒரு 1,000 ஒரு துண்டு இருக்குமே, அவ்வளவுதான் ஓம்பங்கு. பிறந்த குழந்தையில ஒரு முடியை எடுத்து அதை ஒரு 1,000 துண்டா போட்டா அது எவ்வளவு பெருசா இருக்குமோ அதை விட சின்னதுதான் உன் பங்கு. அப்ப ஒரு பெண்ணு உன்னை குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க வச்சதுக்காக வேண்டி அவ அப்பம் போட்ட வளர்த்தான 15 வருஷம் 20 வருஷம் அந்த சத்துக்களை தான் இழக்கிறேன். வேற ஊட்ட உணவு போட்ட வளர்க்குறியா நான் கேட்கிறேன். பெண்களுக்கு அப்படியே சோறு கொடுக்குறீங்களா? புகுந்த வீட்டுல வந்தா இந்த பாத்திரம் வெச்சப்படணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே அந்த வழிமுறை நம்மகிட்ட கிடையாது. என்ன பண்றோம்? ரசூலுல்லாஹி சொல்றாங்க எங்கள் மனைவிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? ரசூலுல்லாஹி சொல்றாங்க நீ உண்ணும் பொழுது அவளுக்கு உண்ண கொடுக்கணும், இழத்த நீ அணியும் பொழுது அவளுக்கு அணிய கொடுக்கணும், வீட்டில் தவிர பொது இடத்தில் வைத்து கண்டிக்க கூடாது, பலா தகுதி வெறுக்க கூடாது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு முஸ்லீம் சமூக குடும்பங்களில் என்ன நடக்கு தெரியுமா? 2 கிலோ கறிய வாங்கி கொண்டாந்து போடுவான், போடுவானா அம்புட்டையும் ஆகி கொண்டாந்து வச்சிருவாங்க, எல்லாத்தையும் அறிவான், எல்லாத்தையும் சாப்பிட்டு வீட்டுல 2 ஜீவன் இருக்குது, 2 பொம்பளை இருக்குது, பொண்டாட்டி, அது நினைச்ச பார்க்க மாட்டான், வெறும் எலும்ப போட்டுட்டு எழுந்திருவான். இதுதான் அவளுக்கு. அப்புறம் தான் அவ திங்கணும். முன்னாடி திண்டாண்டு வைங்க பசிச்சு மாமியாக்காரி ஊர் புறம் தம்ப நினைச்சுவான். இவன் ஊரை சுத்திட்டு போய் அந்த கடையில போண்டா திம்மா, இந்த கடையில உளுந்து விட திம்மா, அந்த கடையில பண்ணு வாங்கி திம்மா, இவன் 3 மணிக்கு கூட்டு போடுவான், 3 மணிக்கு சக்தி தான் அந்த குழந்தையை வளர்க்குது. எவ்வளவு தியாகம் பாத்தியா? அதுக்குரிய ஊட்ட உணவுகளையா நீ மாதிரி மேஞ்சிட்டா அந்த குழந்தை வளர்க்கிற? நீ என்ன சாப்பிடற, அவன் என்ன சாப்பிடறன்னு பாரு. பெண்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும், விதிவிலக்கு 2 பேர் இருக்கலாம் என்று சொல்லக்கூடாது, பெண்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அவங்களுடைய டேஸ்ட் எல்லாம் தெரியுமா? வெறும் பந்தாவில மட்டும்தான் டேஸ்ட். ஆம்பளைக்கு அதுல டேஸ்ட் கிடையாது, ஆம்பளைக்கு நாக்குல டேஸ்ட், பொம்பளைக்கு எதுல டேஸ்ட்? புடவை வாங்கணுமா காட்டணும், நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. நம்ம வாட்ச் வாங்கினாலும் காட்ட மாட்டோம், நம்ம சட்டம் வாங்கினாலும் அர்த்தம் காட்ட மாட்டோம்,
வாங்கின சிலையை காட்டுறதுக்காக வேண்டிய பத்து வீட்டுக்கு போவோம். பொம்பளைக்கு என்ன டேஸ்ட், வெக்கிங்கிற நாட்டம் இல்ல, நம்மள்ட்ட எல்லாம் இருக்குது, நம்ம நம்ம ட்ரெஸ் நல்லா இருக்கு, நம்ம நகை நல்லா இருக்கு, நம்மள்ட்ட ரொம்ப இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, ஏசி இருக்கு, இதெல்லாம் சொல்லுவதில் ஒரு பெருமை. இந்த பெருமை புகுந்த வீட்டு பெருமைக்காக வேண்டிதான் ஆசைப்படுவாளே தவிர திங்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டேன். இவன் என்ன செய்வான், எல்லா சத்துணவை இன்மையில பார்க்க போனா அவன் அதை விரும்பணும், எதை திங்கிறத, அவளுக்கு தான் தேவை. இந்த குழந்தையை உருவாக்கி வளர்ப்பதற்கு நல்ல சத்துள்ள உணவுகளை அவதான் சாப்பிடணும், கிடைக்கிறது இல்ல. மாமனார் வீட்டுல மாமியார் வீட்டுல கொடுக்கறது இல்ல. எங்க பகுதிகளில் எல்லாம், ராமநாதபுரம் மாவட்டம் எங்க பகுதிகள், எங்க பகுதிகள் என்ன தெரியுமா, புருஷங்கான இது மார்க்கத்தில் உள்ளது இல்ல, இந்த மூட கூட்டம் அப்படி பண்ணி வச்சிருக்குது. புருஷங்கான வெளியூருக்கு போயிட்டான்னு சொன்னா, வெளியூருக்கு போயிட்டான்னு வைங்க, அவன் வர்ற வரைக்கும் அந்த வீட்டுல கறி சமைக்க மாட்டான். இவன் டெய்லி அங்க கறி தின்றுமான், சவுதியில போய் டெய்லி கறி தின்பான், டெய்லி கோழியும் அங்க அதைத்தான் திங்க முடியாங்க. அந்த நாட்டை உள்ளவங்க சோறா ரொட்டியா திங்கிறாங்க, நம்ம வந்து சோத்துக்கு வந்து கறியை தொட்டுக்குருவோம், அவன் வந்து கறிக்கு வந்து ரொட்டியை தொட்டுக்குருவான். ரெண்டு கிலோ கறி வச்சுக்கிட்டு கறியை தின்றுக்கிட்டு கொஞ்சம் ரொட்டியை கடிச்சிக்குவான். அப்படி உள்ள நாட்டில் போய் மேய்வான், அவனுக்கு வாழ்க்கப்பட்ட பொம்பளைக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஒண்ணுமே இந்த கறியை பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது. எங்க மாவட்டம் நடக்குது, இருக்காரு சைபுல்லா, இவர் வீட்டுல என்ன ஒரு ஊர்ல என்ன நடக்கும் தெரியுமா, அந்த குடும்பம் சொல்லி அழுவ வேண்டும். இவங்க ஊர்ல கல்யாணம் பண்ணி முடிச்ச பிற கடைநல்லூர், அவர் ஊர் கடைநல்லூர், நான் ஊரை சொல்லித்தான் எல்லாத்தையும் ஆய்வு பண்டாரவடையில் நடக்கிறது எனக்கு தெரியும், எல்லா ஊரையும் விசாரிச்சு வச்சிருப்பேன், அங்கங்க எடுத்து போடுமே போட்டு விட்டுருவேன். கரையநல்லூர்ல என்ன நடக்கு தெரியுமா, கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே வரதட்சணை வாங்கிக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிடுவாங்க. வந்து அந்த பொண்ணு என்ன செய்வான்னு கேட்டா, சோறுலாம் ஆக்கி வச்சுக்கிட்டு திங்கிறதுக்கு அவ வீட்டுக்கு போயிடுவான். மாப்பிள்ளை வீட்டுல வந்துங்க, மாப்பிள்ளைக்கு சோறாக்கி வச்சுட்டு மாமியாவுக்கு சோறாக்கி வச்சுக்கிட்டு அங்க சோறு திங்க கூடாது, சோறு திங்க எங்க போவா, அம்மா வீட்டுக்கு போயிடுவான். அங்க போய் சோத்தை திண்டு விட்டு ராத்திரிக்கு படுக்கிறதுங்க வருவான். மறுபடி சோத்தாக்கி வச்சு இருக்கா இல்ல, மிகைப்படுத்தல இல்ல, எதுக்கு சொல்றேன், இவ்வளவு அயோக்கியர்கள் போயிட்டு இருக்கணும் பாருங்க. இந்த சமுதாயம் எவ்வளவு சைபுல்லா வீட்டில் நடக்கல, அது சொல்லல, அதை உடைச்சவர்கள் இருக்கிறார்கள், ஏகத்துவ கொள்கைவாதிகள், தௌஹீத் சகோதரர்கள், அந்த பழக்க வழக்கங்களுக்கு சம்மட்டி அடிச்சு மாத்தி கொண்டிருக்கிறோம் இல்லன்னு சொல்லல, அதை திருத்திக்கிட்டு இருக்கிறோம் இல்ல, டோட்டலா கூட சொல்லல, ஒரு கணிசமான அளவுக்கு மாற்றம் வந்துகிட்டு இருக்குது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இந்த பெண்கள் உணவு விஷயத்தில் அவ்வளவு மோசமா வஞ்சிக்கப்படுறாங்க. இந்த உணவை சாப்பிட்டு அவ என்ன செய்யறா, வந்து நினைச்ச மாதிரி படுக்க முடியல, கருவை சுமந்த உடனே நமக்கு புறவும் படுப்போம், வலப்பக்கமா ஒரு கழிச்சு படுப்போம், இடப்பக்கமா படுப்போம், மல்லாந்து படுப்போம், எப்படி வேணாலும் படுப்போம். அவளுக்கு முடியுமா, ஒரு 9 மாசம் 8 மாசம் கர்ப்பிணி ஆயிட்டாள்னு சொன்னா நினைச்ச மாதிரி படுக்க இயலுமா, ஒண்ணு முடியாது. உன்னை விட வயசுல சின்னவ நீ ஆடுற ஓடுற குத்தடிக்கிற, அவளுக்கு ஒண்ணு பண்ண யோசிச்சு பார்க்கணும், இதுக்கு யாரு காரணம், இதுக்கு என்ன காரணம், நம்ம தான் நமக்கு சுகம் மட்டும்தான் கிடைச்சி, இவ நம்ம குடும்பம் நடத்துறா, இவ்வளவு பெரிய கஷ்டம் அனுபவிக்கிறாள், சுமக்கிறாள, இந்த வாரிசு நம்ம வாரிசு உழவு சொல்ல போது பெரிய கஷ்டப்பட்டு பெற்றார். அவரு பாரதியார் பள்ளிக்கூடத்துல சேர்த்து போது பாத்திமா மாமாவோட அப்துல் மாமாவோட பாத்திமா அம்மா பேர் சொல்லு கப்பானாச்சு, இப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இவர் பேர் தான் ரெக்கார்ட்ல ஏறும். உன் வாரிசை பெற்று தருவதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய சுமைய சுமக்கிறாள், யாரு கொடுக்கன்னு யார் வாங்க சொல்லுப்ப, நீ கொடுக்க வேணாமா, எவ்வளவுமா கேட்கற சொல்லு, நான் தர்றேன், உனக்கு எத்தனை லட்சம் வேணும், அல்லா தந்தா நான் தர தயார்னு சொன்னா அவன் மனுஷன், அவன் மனிதாபிமானம் உள்ளவன், அவன் முஸ்லீம், அவன் அல்லாவுடைய முகமத்துக்குரியவன், இப்படி செய்யணும் அவனா, இதெல்லாம் விட்டுருங்க, பிரசவிக்கிறாள், பிள்ளைய பெற்றெடுக்கிறாள், அது என்ன சின்ன வேலையாது, குழந்தையை பெற்றெடுத்தல் என்பது சின்ன வேலையா, உலகத்தில் அதுக்கு நிகரான வேதனை இல்லை, ஆம்பளைகளால் உணர முடியாது. பெண்கள் சொல்ற அந்த செய்திகளை வைத்து அறிந்து கொள்ள முடியுமே தவிர அந்த வேதனைக்கு நிகரான ஒரு வேதனையை நீங்கள் அனுபவிச்சதில்லை. மறுபிறவிங்கிறான், ஒரு குழந்தையை பெற்றெடுத்தல் என்பது மறுபிறவி, மரணத்தினுடைய வாசல் கதவை தட்டிவிட்டு ஒரு பெண் மீண்டு வருகிறாள், மீண்டு வராமலும் போய்விடுவாள். பல பேர் அந்த டெலிவரி டயத்தில் போய் சேர்ந்துருங்க, அப்படி சேர்ந்துருச்சுன்னு வைங்க, அப்ப நீ எப்படா இதுக்கு பிராயச்சித்தம் தேடுவ, சேர்ந்துருச்சுன்னு வை, ₹100 வாங்கணும் அநியாயத்துக்கு, நம்ம வாரிச பெற வைக்கிறதுக்காக வந்து தன்னையே மாய்த்து கொண்டாளேன்னு சொல்லி அதை நினைச்சு பார்த்து அவனுக்கு வாங்க தோணுமா, அவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறான், எந்த அளவுக்கு அந்த வேதனை இருக்கும்னு சொன்னா, ஒரு பெண்ணு கர்ப்பிணியா பிரசவிக்கிற நேரம் இருக்கு பாருங்க, அந்த நேரத்துல புருஷங்காரன் பக்கத்துல இருந்தா கழுத்தை நினைச்சு கொண்டுவாங்க, இந்த பாவிதான காரணம் கொடுக்கணும், அந்த நேரத்துல அந்த பிரசவிக்கிற நேரத்துல இருந்தேன்னு வையி, கழுத்தை நினைச்சு கொண்டு விடும், இப்பனாலதான் போட்டுவோம், அடுத்த நிமிஷம் எங்க அவருன்னு கேட்பா, அது வேற விஷயம், பெற்று முடிச்ச உன அதுக்கப்புறம் வேற இலாக்கு வரும்,
அதுதான் பெருச வைராக்கியம். அந்த பெருச நேரத்தில் எடுக்கிற வைராக்கியம் அந்த நிமிஷத்தோட மறந்துடுமா, அதுக்காக தான் பெருச வைராக்கியம், உறுதி இல்லாத வைராக்கியத்தை. அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறாள், அதுக்கு ஏதாவது உன்னால ரேட்டு கொடுக்க இயலுமா?